எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, சொல்லி முடியாத ஈவு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அனைவரும் ஒருவருக்கொருவர் பரிசுகளையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்வது இயல்பு. சிறு குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் பரிசை விட அந்த குழந்தைகளுக்கு அதில் உள்ள அலங்காரங்கள் மிகுதியாக பிடிக்கும். அந்த பரிசின் மேன்மையை அவர்கள் உணர்வதில்லை, விலை மதிப்பை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. ஆம் பிரியமானவர்களே, அதே போலதான் நாமும் தன்னையே ஈவாக பரிசாக கொடுத்த ஆண்டவரின் விலை மதிப்பை அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். வேதத்தில் குறைந்த சபையின் தாராள குணத்தை நினைக்கும் போது, இந்த தர்ம பணத்தை பெற்றுக்கொள்ளும் எருசலேம் திருச்சபையினர் தேவனுக்கு எவ்விதம் நன்றி செலுத்துவார்கள் என்று ஒரு கணம் யோசிக்கிறார் பவுல். அவர்கள் தேவனை எவ்விதம் சோஸ்தரிப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார் பவுல். நன்றியுணர்வோடு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் என்று முழங்குகிறார். சொல்லி முடியாத என்ற வார்த்தை இந்த ஒரு முறைதான் புதிய ஏற்பாட்டில் வருகிறது. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மனித வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பரிசுதான் தன்னையே நமக்காக கொடுத்த பிதாவின் பரிசு. பிதா தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தது. மனிதன் கொடுக்கிற எல்லா பரிசுகளும் இந்த பரிசின் முன் அது ஒளி இழந்து காணப்படும். எத்தனை கோடி மதிப்புள்ள பரிசாக காணப்பட்டாலும் தன் குமாரனை ஈவாக கொடுத்த அந்த பரிசிற்கு முன்பாக எந்த பரிசும் பெரிதல்ல. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவை நாம் நமதாக்கி கொண்டிருக்கிறோமா? அல்லது கொண்டாட்டங்களிலும் பரிசு வழங்குவதிலும் கவனத்தை செலுத்தி கொண்டு உண்மையான ஈவாகிய இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் இதை சிந்திப்போம். ஆண்டவரே, நீர் எனக்காக உமது ஏக சுதனையே மிகப்பெரிய பரிசாக தந்திரே. உமது அன்பை உணர்ந்து உமக்கு நன்றியுள்ளவனாய் இந்த நாட்களில் நான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நம் ஆண்டவரிடத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த காலங்களில் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பதற்காக ஏக சுதனையே ஆண்டவரே எங்களுக்காக இந்த பூலோகத்தில் அனுப்பி ஆண்டவரே பாடுகளையும் ஆண்டவரே மரணத்தையும் சந்திப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கத்தாவே, அதை உணர்ந்தவர்களாய் அந்த ஈவின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கும் கிருபைகளை எங்களுக்கு தாருமப்பா. இந்த உலகத்தில் எனக்கு இது கிடைக்கவில்லையே, எனக்கு அவர்கள் பரிசு அளிக்கவில்லையே என்று கலங்கி கொண்டு இராமல் ஆண்டவரே இருக்கிற இதில் ஆண்டவரே உம்மது நாமத்தை பற்றி கொண்டு நீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்த பரிசை மேன்மைப்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருபை செய்தரும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.